பெரிய வணக்கம். சென்சேஷனல் ஹேண்ட்லிங் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் ட்விட்டர் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம், மாஸ்டர் அப்படின்ற டைட்டிலு. ஸோ இந்த டைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேஷ்டாக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வைரல் பண்ணிருக்கேன். ஒரு பக்கம் இது கலாய்க்கிற மாதிரி ஒரு டைட்டிலாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் நடிகிறார், நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் நடிகிறார் அப்படின்னும் போது கொண்டாட்டம் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும். முக்கியமாக நம்ம தளபதிக்கு இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா கைதிக்கு அப்புறமா இந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக தரமான சம்பவங்கள் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்லாம் தெரியும். ஒரு ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெர்சலான ஒரு ஃபஸ்ட் லுக்காக தான் கொடுத்துருக்காரு. லைட்டாக அந்த வைப்ரேஷன் அப்படியே மோஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே பெருசாக வந்து இந்தளவுக்கு ஒரு பக்கம் வந்து கனெக்ட் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் மாசாக இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஒரு விஷயம் மட்டும் கனெக்ட் ஆச்சு, அது எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சிறைச்சாலை, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கேதரிங்லாம் கிடச்சிது. இந்த சிறைச்சாலையில் எடுக்கிற சீன்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் விஜய் சேதுபதி அண்ட் தளபதி, இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வேற லெவலில் வந்திருக்காமா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மாலவிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜய் சார் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வைப்ரேஷன் மோஷன்ஸோட வந்து போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இதை பார்த்தோன்னா ரசிகர்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் திரும்ப வந்து நம்ம வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசைகளை ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படியே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பண்ணி நம்ம ஃபோட்டோக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆசையில் தான் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியும். இருந்தாலும் அந்த ஃபோட்டோ நல்லா கலையில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது மறக்காமல் கிளக்க முடியிருக்கேன். தொடர்ந்து அடுத்ததான் யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் சுடிதார். இப்போதைக்கு ரீசெண்டாக அந்த சுடிதார் ஞாபகம் வந்தாலே வந்து இவங்க தான் ஞாபகத்து வருவாங்க. ரெண்டு படங்கள் மூலமாக ஒரு பெரிய மாஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா மேம் அவங்க பார்க்கும்போது வந்து எப்போ இன்னும் அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ரசிச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜானு அப்படின்ற கேரக்டரில் மனசில் ரொம்ப ஆழமாக வந்து பதிஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலும் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் பெரிய லெவலில் வந்து அப்படியே பாராட்டெலாம் பட்டிருந்தாங்க. இந்த வயசில் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபீல்டுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, இன்னமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இவ்வளோ எங்காக இருக்கீங்களே, அதுக்கான சீக்ரெட்ஸ்ல தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து அழகான சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு அவங்க என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என் ஜீன்லேயே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சுயக்கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்டர்மினேட் ஃபாஸ்டிங், 7 மணி 8 மணி வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா தூங்குவாங்களாமா, அதுக்கப்புறம் 5 நாள் வீக்லி நல்லா உடற்பயிற்சி தான் செய்வாங்களாமா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிட்றத நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இனி எத்தனை திருஷாக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும், அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்றீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயன்தாரா தேவர் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது? ஆப்ஷன் ஏ நண்பேண்டா, ஆப்ஷன் பி இது கதிரவேலின் காதல், ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆப்ஷன் டி ஆதவன். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி வின்னர்ஸ்க்குலாம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்.